நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா அருளிய ஞான போதனையை கேட்போம். அன்பு என்பது இயல்பான வாழும் நிலை. ஸ்ரீ அம்மா. நான் பெங்களூரைச் சேர்ந்த ஷரியல் ராய். என் மேலதிகாரி எங்கள் நிறுவனத்தில் 14 ஆண்டுகளாக இருந்தார். நான் அவரின் கீழ் 5 வருடங்கள் வேலை செய்தேன். அவர் எங்கள் அனைவருக்கும் மன அழுத்தம் ஏற்படுத்தி வந்தார். அவர் எங்கள் வேலையை ஒருபோதும் பாராட்டியதில்லை. எங்கள் வேலையை செய்ய எங்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது என்பதை அடிக்கடி எங்களுக்கு நினைவூட்டுவார். அவர் காரணமில்லாமல் சிலரை பணி நீக்கம் செய்தார். அவரது ஏகபோகத்தின் கீழ் எங்கள் அணி 3 மாதங்களில் பாதியாகும் அளவிற்கு பலர் ராஜினாமா செய்ய தொடங்கினர். டென்மார்க்கில் உள்ள எங்கள் நிறுவனத்தின் தலைமையகம் அவரை நீக்கிய போது எங்கள் முழு அலுவலகமும் மகிழ்ச்சி அடைந்தது. இது ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் சூப்பர் அதிசயம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்கள் மீது பொழிந்தது. அதுவும் குறிப்பாக என் மீது. கடந்த 5 ஆண்டுகளாக நான் அவருக்கு குறை காணும் இலக்காக இருந்தேன். அவர் என்னை வெளியேற்ற விரும்பினார். ஆனால் நான் சிறப்பாக செயல்பட்டதால் முடியவில்லை. கூட்டங்களில் அவர் செய்த தவறுகளுக்காக அவரை பகிரங்கமாக குற்றம் சாட்டும் தைரியம் எனக்கு இருந்தது. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் போதனைகள் மற்றும் செயல்முறைகள் நான் மற்றவர்களைப் போல ராஜினாமா செய்து தப்பிக்க முயலாமல் அவரால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள உதவியது. இதயத் தலைவராக இருப்பது என்றால் என்னவென்று எங்களுக்கு காட்டியதற்கு ஸ்ரீ பிரீதாஜி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணாஜி அவர்களுக்கு நன்றி. இந்த சிறந்த நிகழ்வை ஏற்படுத்தியதற்கு ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றி. நான் குல்பர்காவைச் சேர்ந்த ஹப்பம்மா. 2018 ஆண்டில் அவசர பணத்தேவை காரணமாக எனது வீட்டை விற்க முடிவு செய்தேன். எனது வீட்டை விரைவில் விற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் நவக்கிரக ஹோமத்தில் பங்கேற்றேன். இந்த விற்பனை எனக்கு முக்கியமானதாக இருந்தது. ஹோமத்திற்கு பிறகு அது ஒரு அற்புதமான வேகத்தில் நிகழ்ந்தது. என் பிரார்த்தனையை நிறைவேற்றியதற்கு ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு மிக்க நன்றி.